ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து தென்காசி மாவட்டம், அதுக்கப்புறம் தென்காசி தாலுகா பாவூர் சத்திரம் சந்தையில் தான் இருக்கேன். இன்றைக்கி வந்து பாவூர் சத்திரம் சந்தைக்கு வந்து முத முதலாக வந்திருக்கேன். இன்றைக்கி சந்தையினுடைய நிலவரங்கள் எப்படி இருக்குது, ஆடுகள் என்ன விலை சொல்கிறாங்க, எவ்வளோக்குள்ளே விலை போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதாவது நான் வந்தது திருநெல்வேலியிலேருந்து தென்காசி வண்டியை பிடித்தேன், நேராக பாவூர் சத்திரத்தில் இறக்கி விட்டுட்டாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன், பக்கத்துலேயே சந்தை இருக்குது. அதாவது இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, ஆட்டு சந்தையும் இருக்குது, மாட்டு சந்தையும் இருக்குது. ஆட்டு சந்தை வந்து இந்த இடத்துல நடக்கும்னு சொல்லி சொன்னாங்க. காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நடக்கும். அதேமாதிரி மாட்டு சந்தை பார்த்திங்கன்னா விடிய காலையில் 4 மணிக்கே ஆரம்பிச்சிடும், 4 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு முடியும். மாட்டு சந்தைக்கும் ஆட்டு சந்தைக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் வித்தியாசம், அப்படி தூரம் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நம்ம ஆட்டு சந்தையை மட்டும் கவர் பண்ணுவோம். ஆட்டு சந்தையை கவர் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆட்டு சந்தையில் என்னென்ன ஆடுகள் கொண்டு வந்திருக்காங்க, விலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை எப்போதும் போல் கொடுங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நண்பர்களே, இதுதான் வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாவூர் சத்திரம் ஆட்டு சந்தை. இங்கே பாருங்கள், பொட்டுக்கடா நிறைய வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கடாலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. படிங்க, இது எவ்வளோ வருது இந்த கடா? 18 ரூபா சார். 18 ரூபா? 18 ரூபா பரவாயில்லையே. இது வந்து எத்தனை பல் போட்டிருக்கு? 4 பல். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? சாம்பாரோட. ஆ, ஓகே. இது வந்து நீங்கள் வியாபாரியா? அப்படியா, சரி. எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்திருக்கோம், 1:30 இப்போ தான் வந்தீங்க. இதுவரை யாரும் கேட்டு வரல இப்போ. சரி, கிடா நல்லா வளர்த்துருக்கீங்க, கிடா நல்லா சூப்பராக இருக்கு. கிடா என்ன? 9500 இந்த குட்டி. எவ்வளோ சொன்னாங்க சந்தையில்? 13 ரூபா சொல்லி 9500 கொடுத்துருக்கோம். 9500 முடிச்சிருக்கீங்க. பல்லு போடாத கடா? பல்லு போடாத கடா. எதுக்காக வண்டி வாங்கியிருக்கீங்க? கோயில் கொடைக்கு வாங்கியிருக்கோம். கோயில் கொடைக்கு வாங்கியிருக்காங்க. நல்ல கடா வந்து நல்ல பளபளப்பாக மினுமினுப்பாக சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 2 பல் போட்ட கடா, சுத்த கருப்பு கடா. தம்பி எந்த ஊர்லேருந்து வரீங்க? கிருஷ்ணபுரி தான். ஆ, கிருஷ்ணபுரி. கிருஷ்ணபுரி. இது வந்து எவ்வளோ சொல்கிறீங்க? கடைசியாக எவ்வளோ கொடுக்கலான்னு இருக்கீங்க? 22 ரூபானா கொடுப்பேன். 22 ரூபானா கொடுக்கலான்னு சொல்லி சொல்கிறாரு தம்பி. நல்ல கடா, நல்ல சைஸாக இருக்குது. வியாபாரி தானே நீங்கள்? சரி, ஓகே. எத்தனை கடா கொண்டு வந்தீங்க? இப்போ எத்தனை இருக்குது உங்கள்கிட்ட? எத்தனை கடா கொண்டு வந்தீங்க சந்தைக்கு? 7 கடா அடகு. எத்தனை கொண்டு வந்தீங்க? 7. விற்றுருக்கா ஏதாவது? இன்னைக்கு விற்பனை இல்லை. இன்னைக்கு விற்கல? விற்பனை இல்லை. எல்லாம் அங்கே தான் இருக்கு. ரைட், ஓகே. கேட்டாங்களா, யாரும் கேட்டாங்களா? ஆமாம். எவ்வளோ கேட்டாங்க? 19 ரூபாய் கேட்டாங்க. 19க்கா? நீங்கள் எவ்வளோ கடைசியாக எவ்வளோ கொடுக்கலாம்? 22 ரூபானா. 22 ரூபானா? சரி, 19ங்கும்போது உங்களுக்கு 3 ரூபா வித்தியாசம் வருது, அப்படி தானே? அதனால் இதை பார்த்தாங்க கொடுப்பீங்க. அப்போ இது வரைக்கும் தம்பிக்கு சரியான ஆள் கிடைக்கல. வந்துடுச்சுன்னா அவர் வந்து கொடுத்துட்டு இடத்த களி பண்ணி போயிடுவார். நண்பர்களே, செம்மறி ஆடு பேசுங்க. அப்படிங்க, செம்மறி ஆடு, குட்டி ஆடு தான். ஐயா எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஐயா கருமுடையூர்லேருந்து வரேன் ஐயா. சரி, இது கிடாவா பொட்டையா? கிடாய். கிடாய். என்ன விலை சொன்னாங்க சந்தையில், எவ்வளோக்கு முடிச்சிங்க? ஐயா 15 சொன்னாங்க. ஆ, 11க்கு முடிச்சிருக்கேன். 11க்கு முடிச்சிருக்கீங்க, ரெண்டும் சேர்த்து? ஆமாம். அதாவது குட்டி வந்து 5500 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குட்டி பரவாயில்ல, அதாவது நல்ல பெரிய குட்டினே சொல்லலாம். ஆமாம், சூப்பராக இருக்குது குட்டி. நீங்கள் ஆடு வச்சுருக்கீங்களா? இல்லை, இப்போ தான் பிடிச்சிருக்கேன். இப்போ தான் பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் விவசாயியா? விவசாயி. இதை எப்படி வளர்ப்பீங்க? நல்லா குளிப்பாட்டி இழுப்பாட்டி இறையெல்லாம் போட்டு வளர்க்கணும். இல்லை, அதாவது வீட்டில் வச்சு வளர்ப்பீங்களா இல்லை வெளியே மேய்ச்சல் கொண்டு போவீங்களா? வீட்டில் வச்சு வளர்க்கணும். வீட்டில் வச்சு தான் வளர்ப்பீங்க? அதாவது தோட்டத்துலேருந்து புல்லை கொண்டு வந்து போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் வளர்ப்பீங்க. சரி, வேற என்ன புல்லு தவிர வேற என்னெல்லாம் கொடுப்பீங்க? புல்லு தவிர புண்ணாக்கு கொடுக்கணும். புண்ணாக்கு தண்ணி, பருத்தி கொட்டை தண்ணி, பருத்தி கொட்டை. வேற என்ன இருக்கு? அவ்வளோதான். வீட்டில் அந்த அரிசி வடித்த கஞ்சி, கஞ்சி தண்ணி, இந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பீங்க, கொடுத்து வளர்ப்பீங்க, அப்படி தானே? கஞ்செல்லாம் கொடுக்கக்கூடாது. ஆ, கஞ்சி தண்ணி மட்டும், வடித்த தண்ணியை மட்டும் கொடுக்கணும். அதான் வடித்த கஞ்சி. வடித்த கஞ்சி கொடுக்கலாம்ல? சரி, வடித்த கஞ்செல்லாம் கொடுத்து வளர்ப்பீங்க, அப்படி தானே?
சரி ஐயா, ரொம்ப நன்றி. ஆ, இங்கே ஒரு செங்குட்டி இருக்குது. இதில் வந்து இந்த ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா முடி அதிகமாக இருக்குது, ரோமம் ரோமம் அதிகமாக இருக்குது. இது வந்து ஐயா வந்து 12,000 சொல்கிறாரு. கிடா குட்டினா சரி ஓகே. நண்பர்களே, இது வந்து ஒரு சின்ன சந்தை தான். ஆடி மாதம் முடிஞ்சதுனால வந்து வியாபாரிகள் விற்கிறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி அதாவது கம்மியாக தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி விசேஷ நாள்களில் தான் அதிகமான கூட்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா இது வந்து கிராமங்கள் சார்ந்த ஊர். இங்கே வந்து உங்களுக்கு இப்போ வந்தால் அதிகமான விலை போகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வரமாட்டாங்க. அதாவது கொஞ்சம் விசேஷமாக இருந்துச்சுன்னா ஆட்டுக்கு வந்து விற்கிறவங்களுக்கும் லாபம் இருக்கும், வாங்குறவங்களுக்கும் லாபம் இருக்கும். அந்த மாதிரி அந்த நேரத்தில் இந்த சந்தைகளுக்கு அதிகமான ஆட்கள் வருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மறி ஆடு, அதுக்கப்புறம் வெள்ளாடு, அப்புறம் கொடியாடு, கொஞ்சம் போல் கன்னியாடு, அதுக்கப்புறம் செனையாடு, இது எல்லாமே இருக்குது. குட்டி ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா 4,000, 5,000, 6,000 இந்த ரேஞ்சில் குட்டி ஆடுகள் கிடைக்குது. சந்தை வந்து இவ்வளோதான், அந்த பக்கம் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி இந்த சூழலில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு பெரிய தாயாடுன்னு நினைக்கிறேன். இது தாயாடு தான். இது வந்து செனையாடா? இது செனையாடு, செனையாடு, செனையாடு. ஐயா எந்த ஊர்லேருந்து வரீங்க? கீழப்பாவூர்லேருந்து வரோம். சரி, இது வந்து செனையாடு தானா? ஆ, செனையாடு. எத்தனை மாதம் செனை? இது 3 மாதம் செனை. 3 மாதம் செனை. இது என்ன ஆட்டு ரகம்? இது கொடியாடு. கொடியாடு, கொடியாடு, கொடியாடு. நல்லா நீளமாக இருக்குது, பரவாயில்ல. ஏற்கனவே ஆடு வச்சுருக்கீங்களா? ஆமாம், வாடகை வச்சுருக்கேன். வளர்க்குறீங்க? வளர்க்கும். எத்தனை ஆடு இருக்கு? இது 5 ஆடு, 6 ஆடாச்சு. 6 ஆச்சு. நீங்கள் விவசாயியா? ஆ, விவசாயி. ஆ, சரி ஓகே. இது எத்தனை பல்லு போட்ட ஆடு? இது 4 பல்லு. 4 பல்லு போட்ட ஆடு. சரி, சந்தையில் எவ்வளோ சொன்னாங்க? நீங்கள் கடைசியாக எவ்வளோ பேசி முடிச்சிங்க? சந்தையில் 15 சொன்னாங்க. 15 சொன்னாங்க இந்த ஆடு மக்களே. 15 சொன்ன ஆடு அவங்க எவ்வளோக்கு முடிச்சிருக்காங்கன்னு கேட்போம். எவ்வளோக்கு முடிச்சிங்க கடைசியாக? 15 சொன்னாங்க, நாங்கள் 13 முடிச்சிருக்கோம். 13 முடிச்சிருக்காங்க. அதாவது ஐயா வந்து செனையாடு 13 ரூபாய்க்கு முடிச்சிருக்காரு. 13 ரூபாய்க்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். நல்ல ஆடு வந்து சைஸாக இருக்குது, எல்லாமே நல்ல உயரம் தடி நீளம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது வந்து எத்தனை குட்டி போடும்? இது 2 குட்டி போடும். 2 குட்டி போடும். 2 குட்டி. குட்டிக்கு தேவையான பால் கிடைக்குமா அந்த ஆட்டில்? பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஏற்கனவே வச்சிருக்கிற ஆடு அது எந்த ரகம் வச்சுருக்கீங்க? அது நாட்டாடு தான். அதுவும் நாட்டாடு தான். சூப்பர், ரொம்ப நன்றி ஐயா. இந்த பொட்டுக்கடாலாம் பார்த்தீங்கன்னா வந்து 13 ரூபா, 12 ரூபா, 11 அந்த சைஸில் இருக்குது. அதாவது சைஸுக்கு தகுந்த மாதிரி விலை. இப்போ இந்த குட்டியெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து 8 ரூபா, 9 ரூபா அப்படி வாங்கிக்கலாம். இப்போ இந்த பெருசு இருக்கு பாருங்க, இது வந்து 12 ரூபா, 13 ரூபா சொல்லுவாங்க. இப்போ இது வந்து அதோட கொஞ்சம் பெரிய ஆடுகள். இதில் இந்த கடை பாருங்க, இது எவ்வளோ பெருசாக இருக்கு. வேலையாட்டு பிள்ளை பொட்டாடா? ஆ, நண்பர்களே, இது வந்து வேலையாட்டு பிள்ளை பொட்டாடு, 2,500. சின்ன குட்டி, பரவாயில்ல. குட்டி நல்லாயிருக்கு, சின்ன குட்டி நல்லா சூப்பராக இருக்கு. எந்த ஊர்லேருந்து வரீங்க? அழகாப்பட்டினம். ஆ, சரி. எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? நாங்கள் 3 கொண்டு வந்தோம். சரி. ரெண்டு வித்தாச்சு. ஆமாம். ஒன்று எல்லாமே குட்டி தான் கொண்டு வந்தீங்களா? ஆமாம், குட்டி கொண்டு வந்திருக்கேன். ஒரு குட்டி வாங்கி வச்சுருக்கு, வேலையாட்டு குட்டி. இந்த குட்டி அண்ணன் வாங்கியிருக்காரு. சரி, 1,000 ரூபா. இது 1,000 ரூபா. இது வந்து 2,500. அதை வித்தாச்சு அப்படி தானே? ஆமாம். இது வந்து பால் குடிக்கிற குட்டி. இது பால் மறந்துட்டா? இது அது மறந்துட்டு தீவிர நீங்க. ஆ, சரி ஓகே. இது நீங்கள் வேறு எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? 8,000 குட்டி போவோம். ஆ, கடையும் போவோம். கடையும் போவீங்க? ஆமாம். சரி, கடையின் சந்தை இதை விட பெருசா? ஆமாம், அதான் இதே மாதிரி. இதே மாதிரி தான் கடையின் சந்தை. அங்கே என்னென்ன ஆடுகள்லாம் வரும்? எல்லா ஆடுமே வரும், வேலையாடி எல்லாமே வரும். எல்லாமே அங்கே வரும், அங்கேயும் வரும். சரி ஐயா, நன்றி. ரெண்டு வெள்ளாட்டம் கடா, கருத்த கடா, கோயில் ஃபங்க்ஷனுக்கு ஆகக்கூடிய கடா கொண்டு வந்திருக்காரு அண்ணன். அண்ணன் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? மேலகிருஷ்ணபுரி. அப்படியா? இது வந்து எப்போ வந்தீங்க சந்தைக்கு? எப்போ வந்தீங்க? காலையிலே வந்தோம். காலையிலே வந்தீங்க. எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? நாங்கள் வந்து தான் வாங்கணும். வந்து வாங்கியிருக்கீங்க? இதை வந்து இப்போ இந்த சந்தையில் விற்கணும்? ஆமாம், விற்கணும். இல்லை அடுத்த சந்தை கொண்டு போய் விற்க, இல்லைனா வேறு சந்தைக்கு கொண்டு போவீங்க? ஆமாம், நாளை கூட கொண்டு விற்போம். அப்படியா? இது வந்து எவ்வளோக்கு விற்கலான்னு ஐடியா? இது ஒரு 12 ரூபா விற்கணும் ஐடியா. 12 ரூபா
பனிரெண்டு ரூபாய்க்கு ஒரு இளங்கடா, கருத்த கடா, சுத்த கருப்பு கடா, அது வந்து ரெண்டுமே ஒரே தரத்துல தான் இருக்கு. அவர் விற்கலான்னு கொண்டு வந்திருக்காரு, விற்கலான்னு இங்கே தான் சந்தையில வாங்கியிருக்காரு. அவர் எதுவும் குறைச்சி வாங்கியிருப்பாருன்னு நினைக்க, அப்படி இங்கே சேல்ஸ் ஆகலன்னா வேற சந்தைக்கு. வேற எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? முக்குடலு, ரெட்டியார்பட்டி, மேலப்பாளையம் எல்லாம் போவீங்க. சரி, நீங்க வந்து வியாபாரி தானே? சரி, வீட்டில் ஆடு இருக்கா? வாங்கிட்டு போறீங்களா? சரி, ஓகே, எல்லாம் வாங்கிட்டு தான் போறாங்க. இப்ப வந்து ரெண்டு என்ன, ரெண்டு செவள ஆடு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பொட்டக்குட்டி மாதிரி தான் இருக்குது. அண்ணே, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஆலங்குளம், பக்கம் காலேஜ் மேடம். சரி, ஓகே. எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? நாங்கள் மொத்தம் ஒரு 8 கொண்டு வந்தோம். எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? 8 கொண்டு வந்தோம். 8? எத்தனை கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும்? 4 கொடுத்துருக்கு, 4 கிடக்கு. 4 கொடுத்துட்டு 4 இருக்கு. இப்போ இந்த ரெண்டு குட்டியும் எவ்வளவுக்கு வரும்? 25000 சொன்னோம். ரெண்டும் சேர்த்தா? ரெண்டும் சேர்த்து 18 ரூபாய்க்கா. 18 ரூபா? 18 ரூபா? 18 ரூபா. ரெண்டும் சேர்த்து? ரெண்டும் சேர்த்து. 9 ரூபா ஒரு குட்டி. அவருடைய 9 ரூபா. இது வந்து சென்னையாடா? எப்படி? இளஞ்சனை. இளஞ்சனை? இளஞ்சனை. இளஞ்சனையாடு 9 ரூபா ஒரு குட்டி, ரெண்டு 18 ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா கொஞ்சம் பேசுனா கொஞ்சம் குறைப்பாருன்னு தெரியுது. நீங்க வியாபாரியா சம்சாரியா? வியாபாரி தான். வியாபாரி. வேற எந்த சந்தைக்கு எல்லாம் போவீங்க? நாங்க அடுத்து நாளைக்கு முக்குடல் போவோம். முக்குடல் போவீங்க? நாளைக்கு ரெட்டியாடி போவோம். ரெட்டியார்பட்டி? திங்கள்கிழமை கடையும் போவோம். எல்லா சந்தைக்கும் போயிட்டு கலக்குவீங்க? அப்படியா? உங்களுடைய முக்கியமான தொழிலே இதுதானா? தெரியும், இது மட்டும்தான், வேற தொழில் கிடையாது. சரி, ஆடுகளை எங்க இருந்து பிடிப்பீங்க, எங்க இருந்து வாங்குவீங்க? ஒரு மணிக்கு குடியில வாங்குவோம். குடியில வாங்குவோம். குடியில? அத உங்க சுத்து வட்டாரத்துல கிராமங்கள்ல அந்த மாதிரி அலைஞ்சி திரிஞ்சு வாங்கிட்டு வருவீங்க? அதுக்கப்புறம் சின்ன லாபம் வச்சு அதுக்கப்புறம் சந்தையில கொண்டு வந்து விற்போம். இந்த வாரம் சந்தையினுடைய நிலவரம் எப்படி இருக்கு? இந்த வாரம் சுமார் தான், ஆவணியில சுமாரா தான் இருக்கும். ஆவணியில சுமாரா தான் இருக்கும். ஆடி மாசம் எப்படி இருந்துச்சு? ஆடி மாசம் நல்லா இருந்துச்சு. ஆடி மாசம் செம களை கட்டி இருக்கு. அதாவது ஆவணியில வந்து சுமாரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த ரெண்டு கிடாவும் பாருங்க, இந்த ரெண்டு பொட்டாடும் பாருங்க, செமையா இருக்கு, நல்ல சூப்பரா இருக்கு, நல்ல அழகா தெளிவா நல்ல உஷாரா இருக்கு. நன்றி அண்ணா. நன்றி தம்பி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் வந்து ஆலங்குளத்துல இருந்து வரேன். ஆலங்குளத்துல இருந்து சந்தைக்கு எதுக்காண்டி வந்திருக்கீங்க? சும்மா நான் வந்து 20 வருஷம் பாம்பேல தான் இருந்தேன். சோ சந்தை எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்காக தான் வந்தேன். ஓ, சந்தை எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருக்கீங்க. கிடா எதுவும் விலை விசாரிச்சிங்களா? விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். விசாரிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தோதுவான கடா கிடைக்கல? இல்ல, கடை வாங்க வரல, ஜஸ்ட் ரேட் எவ்வளவு அப்படின்னு தான் பார்க்க வந்தோம். நிலவரம், சந்தையினுடைய நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்துருக்கீங்க. சரி, உங்களுக்கு இந்த ஆட்டு சந்தை எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? எப்படி? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆடு சந்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடுகள் இருக்கா? பாம்பேல ஆடு சந்தை உண்டா? சந்தைன்னு கிடையாது, கசப்பு கூட அந்த மாதிரி வேற மாதிரி தான் இருக்கும். கறிகள் கிடைக்கும் அங்க? ஆடுகள் வாங்க முடியாது, முழு ஆடுகள் வாங்க முடியாது. இந்த மாதிரி நம்ம ஊர்கள்ல தான் இது வாங்க முடியும். அப்ப எப்ப ஆடு வாங்குவீங்க? நாளைக்கு வாங்கிருவீங்களா? வேற எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? நாங்க முக்குடல் பாத்துக்கிட்டே இருக்கோம், அவ்வளவுதான். பாக்குறதுதான். ஆடு வாங்குற மாதிரி ஐடியா இல்ல? வாங்குற மாதிரிலாம் ஐடியா இல்ல. இது என்ன புதுசா இருக்கு? இந்த மாதிரி சந்தை சந்தையா போயிட்டு அவங்க அப்பாவுக்கு தேவையான ஆடுகள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ல எதிர்பார்க்குறாங்க. அது கிடைக்கல அப்படின்னோடனே அப்புறம் வேற வேற சந்தைக்கு போய் பார்க்குறாங்க. ஐயா, ரெண்டு பேரும் எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சரி, இது இது கிடாவா புட்டையா? ஒண்ணு கிடா, ஒண்ணு புட்டா. ஒரு கிடா மாதிரி, ஒரு பட்டை மாதிரி. ஆமா. இதெல்லாம் வந்து எதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? இது வாங்கி விக்கிறதுதான். வாங்கி விக்கிறதுக்கு எவ்வளவுக்கு வாங்குனீங்க இந்த முதல் கிடா? இது வந்து 6500 வாங்கினேன். 6500? ஆமா. இது 7 ரூபா. அது 7 ரூபா? ஆமா. அது வந்து புட்டை? இது கிடா குட்டி. ரெண்டுமே கிடாவா? இது புட்டை, இது கிடா. யா, இது ஃபர்ஸ்ட். இந்த இது வந்து புட்டை, புட்டை குட்டி. ஆமா, இது வந்து கிடா. கிடா எவ்வளோ, புட்டை எவ்வளோ? இது 7 ரூபா. 6500. நண்பர்களே, இது வந்து 7 ரூபா வாங்கியிருக்காரு. ஆமாம். கிடா குட்டி. அதுக்கப்புறம் இது பொட்டை குட்டி. பொட்டை குட்டி வந்து 6500. ஆமாம். நீங்கள் வேற ஏதாவது சந்தையில் போய் விற்பீங்களா? வேறு முக்குடல் கொண்டு விற்போம். முக்குடலில் போயிடுவீங்க?
முக்குடல் பவர் சித்திரா உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரும்? எது தூரம், எது பக்கம்? இதுதான் பக்கம், இருபத்தஞ்சு கிலோமீட்டர். ஆ, இது பக்கம். ரைட், ஓகே. நாளைக்கு அப்போ வெள்ளிக்கிழமை அப்போ முக்குடல் சந்தையில் பார்க்கலாம். ரைட், ஓகே. ஒரு நாலு குட்டி இருக்கு, இது என்ன குட்டி? அப்புறம் ஐயா வந்து வியாபாரியா சம்சாரியா எவ்வளவு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கேட்போம். ஐயா, உங்களுக்கு சொந்த ஊர் எது ஐயா? கண்ணீர்குளம். சரி, இதெல்லாம் வந்து பொட்டை மரியா கடா மரியா? மூணு பொட்டை குட்டி தான். நாலும் நாலும் பொட்டை மரியா. சரி, எவ்வளவுக்கு கொடுக்கலான்னு கொண்டு வந்திருக்கீங்க? நாலு ரூபா? ஆமா, ஒரு குட்டி. ஒரு குட்டி நாலு ரூபா ரேட் வருது. சரி, நாலு ரூபா ஒரு குட்டி. நாலு ரூபாய்க்கு போதும்னு நினைக்கேன். பரவாயில்ல, நல்ல பெருசாவே இருக்கு. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டி? நாலு மாசம் ஆயிக்கலாம். நாலு மாசம் குட்டி? நாலு மாசம் ஆகுது. சரி, இது வந்து இப்போ குளம் கடிக்கக்கூடிய குட்டி. ஆமா, அதனால இப்போ 4000 ரூபாய்க்கு கொடுக்கலான்னு இருக்காங்க. நாலு குட்டி. நீங்க எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க ஐயா? ஏழு குட்டி கொண்டு வந்தோம். ஏழு குட்டி கொண்டு வந்து இப்போ மூணு வித்துருச்சு, நாலு இருக்குது. நாலு இருக்கு. சரி, இப்போ நாளை வித்துடலாமா? வித்துடலாம், வித்துடலாம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? ஆமா, கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க வியாபாரியா சம்சாரியா? இல்ல, வியாபாரி தான். வியாபாரி. எங்க இருந்து குட்டியை பிடிச்சிட்டு வரீங்க? நாங்க ஊர் மேல வாங்கி வரோம். ஊர் காட்டுல பிடிச்சிட்டு வந்துருக்கீங்க? நாலு குட்டியமாயா? நாலு குட்டியும் பொருத்தமா கேளுங்க. பதிமூணு ரூபாய் தாங்க. கடைசியில இப்ப வந்து நாலு குட்டி 13 ரூபாய்க்கு கொடுக்கலான்ட்டு இப்ப பேசிட்டு இருக்காங்க. அனே மாதிரி 3 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. விளையாடிக்கிட்டு இருக்கு. ரைட், ஓகே. பாருங்க ஐயா, நன்றி. நண்பர்களே, இது வந்து பல் சேர்ந்த ஆடு, பொட்ட ஆடு. இது அண்ணன் ஒரு ஆள் கொண்டு வந்திருக்காங்க. இது எவ்வளவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்போம். இது செனையாடா? இது செனையாடு. செனையாடு. ரெண்டு குட்டி போடும். ரெண்டு குட்டி போடும். சரி, எவ்வளவு கொடுக்கலாம்னு ஐடியால இருக்கீங்க? நான் 11 ரூபா சொன்னேன். 8000 ரூபாய்க்கு. 8.5. ஆமா. அப்போ கிட்டத்தட்ட 2500 ரூபா கம்மி பண்றாங்க. ஆமா, 9 ரூபா. இங்க வந்து இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? இன்னைக்கு சந்தை நிலவரம் டவுர் டவுனா இருக்கு. நாளைக்கு எந்த சந்தைக்கு போவீங்க? நாளைக்கு முக்குடல். முக்குடலுக்கு போயிருவீங்க? ஆமா. நண்பர்களே, எல்லா வியாபாரிகளும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சந்தை கொஞ்சம் இன்னைக்கு டவுனா இருக்கு, நாளைக்கு முக்குடல்ல போயிடுவாங்க. பொதுவாகவே வந்து ஒரு சந்தையில் ஒரு நேரம் நல்ல விற்கும், ஒரு நேரம் கம்மியாக விற்கும். இது ஏற்கத்தான் இன்னைக்கு இந்த சந்தையினுடைய வியாபாரம் கம்மியாக இருக்குது. அதனால நாளைக்கு அங்கே போய் ட்ரை பண்ணுவோம், அங்கே விற்றா கொடுத்துருவாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி ஐயா, ரொம்ப நன்றி. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா, சந்தை மட்டன் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. அதாவது டெய்லியுமே வந்து இங்கே சைவ சாப்பாடும் அசைவ சாப்பாடும் கிடைக்கும். என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மட்டன் வந்து ஸ்பெஷல். அதாவது மட்டன் சால்னா வந்து ரொம்பவுமே ஸ்பெஷல். இந்த சாப்பாடை வந்து ஆக்கி இந்த மாதிரி ஓலப்பாயில் தட்டி இது ஒரு வித்தியாசமாக அங்கே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய குண்டாவில் வந்து மட்டன் குழம்பு நல்லா சூப்பராக கொதிக்குது. இந்த பாவூர் சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா, சந்தை மட்டன் சாப்பாடு வந்து ரொம்பவுமே ஃபேமஸ்ஸு. அதாவது இவங்களுடைய இந்த டேஸ்ட்டு வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. அந்தளவுக்கு இவங்கள்ட்ட ஒரு பிரத்யேகமான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து அன்லிமிட்டடாக நமக்கு எவ்வளோ சாப்பாடு வாங்கினாலும் அவங்க தருவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து மட்டன்லாம் போட்டு அதில் பீஸ் எல்லாம் வச்சு நமக்கு கரெக்டாக தருவாங்க. அதுவே போதுமான அளவுக்கு இருக்கும். அது போக வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டு சால்னால் நம்ம வாங்கணுன்னா நம்ம வாங்கிக்கலாம். மட்டன்லாம் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. அதாவது மட்டன் சாப்பாடு மட்டும் இல்லாமல் வந்து அவங்க வந்து குடல் கறி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் முட்டை கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து மட்டன் சுக்கா கொடுக்குறாங்க,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஈரல் கொடுக்குறாங்க, மட்டன் சுக்கா ஈரல் இதெல்லாம் வந்து 100 ரூபாய்க்கு தர்றாங்க. அது மட்டும் இல்லை, ஆட்டு மூளையுமே வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி இருக்கும். அந்த டயத்தில் விடிய காலையில் வந்து சோறும் மட்டன் சால்லாம் ஊற்றி ஒரு கஸ்டமர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. 12 மணிக்கு மேலே வந்து கூட்டம் அலமோதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம அவ்வளோ நேரம் காத்திருக்க முடியாது, நம்ம சந்தை வீடியோ எடுக்க தான் வந்தோம். சரி, இன்னொரு நாளைக்கு இந்த கச்சேரியை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோடி நான் முடிச்சுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ நான் இதோடி நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை.